ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கு நான் புதிய வழிகளை உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாயி மீது வைத்துவிடு. இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார். பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது. என் மீது நம்பிக்கை வைத்து வழிநடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடுத்தங்கமே. உன்னுடைய பொறுப்பை நான் சுமக்கின்றேன். உன் குடும்பத்தையும் தாங்குகின்றேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய். புதிய வழிகளை உருவாக்கி தருவேன். நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே. மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. உன் கடின உழைப்பின் மூலம் நிச்சயமாக நீ அதை பெறத்தான் போகின்றாய். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை, சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். அந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகின்றாய். நீ தைரியமாக இரு என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன? நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளின் தங்கமே. நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் சாய் நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் நீ எண்ணி விடாதே. உனது ஆசைகளும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது, உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ யாரையும் சார்ந்திருக்காதே. உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவிடு. அதை நான் உன் முன்னே சென்று நடத்தி காட்டிக்கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? எனது அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ? நொடிக்கு ஒரு முறை நீ என்னை நினைக்கின்றாய், அழைக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை தங்கமே. உனது வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும்போது நல்லதே நடக்கும். நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாயின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. அதை நீ என்றும் மறவாதே.